அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பூ உலகில் பல வலிமார்கள் இறைநேசர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அவர்களின் முக்கியத்துவத்தையும் வரலாற்றில் நிகழ்ந்த சில அரிய நிகழ்வுகளையும் இந்த மண்ணிற்கு செம்மொழியாம் தமிழ் மொழியில் எடுத்துரைக்கும் ஒரு சிறிய தொகுப்பு இது. நஹ்மதுன் சலி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத், ஃபகது காலல்லாஹு தஆலா ஃபீஷானி ஹபீபிஹி வ தஅலீம வ தக்ரீம வ முஹபிர வ ஆமிர இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மது வ அலா ஆலி சையிதுனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே வலிமார்களை செல்வர்கள் என்று குறிப்பிடுவதுண்டு. அவர்கள் பொருள் செல்வர்கள் அல்ல, அருள் செல்வர்கள். அவர்களிடம் பொருள் இருந்ததில்லையா? இருந்தது. மடியில்லல்ல, அவர்களின் காலடியில். அப்படிப்பட்ட வலிமார்களில் ஒருவரான அபூபக்கர் ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் பற்றி பேச விரும்புகிறேன். ஷிப்லாண்ட ஊரிலிருந்து ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக ஷாமிரான நாட்டுக்கு போய் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே கலிஃபாவோட அரண்மனையில் ஒரு பெரும் பதவியில் அவங்க இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹிஜ்ரி 247 ஆண்டு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு அவங்க அபூபக்கர் துலாப் அப்படின்னு அவங்க பெயரிடுறாங்க. அந்த பெயர் வந்து நாளடைவில் அபூபக்கர் ஷிப்லி அப்படின்ட்டு மாறிடுது. இன்னும் அவங்க சிறு வயதிலேயே குர்ஆன் முழுவதுமாக ஓதி முடிக்கிறாங்க. இன்னும் அவங்க இலக்கணம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பயிற்சி பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே ஆசிரியர் வந்து பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, லரப ஜெய்துன் அம்ரன், அதாவது அம்ரு ஜெய்தை அடித்தான் அப்படின்னு. அப்போ அவங்க ஆசிரியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அம்ரு ஜெய்தை உண்மையில் அடித்தானா? அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாங்க, இல்லை, ஒரு உதாரணத்துக்காக அவ்விதம் கூறுகிறேன் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுது. பொய்யே கொண்டு துவோம், இந்த கல்வி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அந்த பள்ளியை விட்டு அவங்க வெளியேறுறாங்க. வெளியேறி அவங்க மூதாதையர்கள் பின்பற்றி வந்த மாலிக் மத்ஹபியை அவங்க பின்பற்றுறாங்க. அந்த மத்ஹபின் மூலம் வெளிவந்த முஅத்தான் அப்படின்ற நூலை இவங்க விரைவிலேயே மன்னர் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் இறைவனை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் இறைவனுடைய ஞானத்திலே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட போய் இறைவனுடைய ஞானத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆசிரியர், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை அபூபக்கர் ஷிப்லி அவங்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் அவங்க தமாமத் மாநிலத்தில் ஆளுநராக பதவியேற்று பதவியில் இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பாக்தாத்தில் இருக்கிற கலிஃபா வந்து ஆளுநர்கள் அனைவரையும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தை பார்த்துட்டு தமாவந்த் மாநில ஆளுநரும் இன்னும் ரெய் மாநில ஆளுநரும் மற்றும் பிரமுகர்களும் கிளம்பி பாக்தாத்துக்கு போகிறாங்க. அங்கே பாக்தாத்துக்கு போயிட்டு கலிஃபாவை பார்த்துட்டு கலிஃபா அவங்களுக்கு விலை உயர்ந்த ஒரு ஆடையை பரிசாக வழங்குறாங்க. அதை வாங்கிட்டு திரும்புகிறாங்க. அந்த நேரத்தில் ரெய் மாநில ஆளுநருக்கு தும்மல் ஏற்படுது. அப்போ அவங்க வந்து ஆடையை வந்து தேடுறாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஆடையுமே இல்லை. அந்த நேரத்தில் கலிஃபா கொடுத்த அந்த விலை உயர்ந்த ஆடையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு மனிதர் போய் கலிஃபாட்ட தவறாக சொல்லிடுறாங்க. உடனே கலிஃபாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அந்த நேரத்தில் கலிஃபா சொல்கிறாங்க, அவங்க நான் கொடுத்த ஆடையை மட்டும் இல்லை, என்னையே அவங்க அவமதிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு 100 சவுக்கடி கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த பதவியை பிடுங்கி அவங்கள வந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிடுறாங்க. அந்த ஆணை வந்த உடனே அது வந்து நிறைவேற்றப்படுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஷிப்லி ரஹமத்துல்லா அவங்களுக்கு கலீஃபா ஒருவருக்கு அளித்த விலை உயர்ந்த ஆடை அந்த அவங்க வந்து கண்ணியக்குறைவாக பயன்படுத்திட்டாங்களே, அதுக்கு அவங்களுக்கு இந்த தண்டனைனா, அப்போ இறைவன் தமக்கு அளித்த விலை மதிப்பு மிக்க ஆடை ஆகிய வாழ்வு என்பதை கண்ணியக்குறைவாக நாம் பயன்படுத்திருக்கோமே, அப்போ நமக்கு இறைவனால் என்ன தண்டனை இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அவங்க உடலெல்லாம் மெய்சிலிச்சு போய் அவங்க அழுகிறாங்க. உடனே அவங்க பாக்தாத்துக்கு போகிறாங்க. போய் தன்னுடைய பதவியை திறந்துட்டு திரும்புகிறாங்க. அப்போ தான் அவங்க முதல் முதலாக இறைவனுடைய ஞானத்தில் பாதம் எடுத்து வைக்கிறாங்க. இறையுடைய பாதையில் தாம் கீழே விழா வண்ணம் கரம் பிடித்து அழைத்து செல்பவர் எவரேனும் உண்டா அப்படின்னு அவங்க தேடிட்டுருக்க அந்த நேரத்தில் கைரு நஜ்ஜாவை அவங்க பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட போய் எனக்கு இறை ஞானத்தை பற்றி சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஆசானான ஜுனைத் ரஹமத்துல்லாஹ் அவங்கக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் அவங்க வந்து எனக்கு இறை ஞானத்தை பற்றி எனக்கு சொல்லி கொடுங்க அவங்க கேட்கும்போது, அதுக்கு ஜுனைத் ரஹமத்துல்லா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு ஷிப்லி ரஹமத்துல்லா சொன்ன உடனே ஜுனைத் ரஹமத்துல்லா சொல்கிறாங்க, நீங்கள் ஓராண்டு கடை தெருவில் போய் கற்பூரம் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஓராண்டு போய் கற்பூரம் விற்கிறாங்க. விற்றுட்டு திருப்பி ஜுனைத் ரஹமத்துல்லாட்ட வராங்க. வந்து நான் வந்து கற்பூரம் விற்று முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜுனைத் ரஹமத்துல்லா சொல்கிறாங்க, நீங்கள்
ஆளுநராக பதவியில் இருந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு உங்களோட உள்ளத்தில் வந்து பெருமை வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வருடம் போய் யாசகம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் கிளம்பி போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு யாருமே யாசகம் கொடுக்கல. இப்படியே ஓராண்டு முடிஞ்சிருது. திருப்பி ஜுனைத் ரஹமத்துல்லாட்ட வராங்க. எனக்கு யாருமே யாசகம் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜுனைத் ரஹமத்துல்லா சொல்கிறாங்க, இப்பொழுது உன்னுடைய மதிப்பை நீ உணர்ந்தியா? உன்னை ஒரு பொருட்டாக கூட மக்கள் ஏற்றுக்கல. அப்போ அல்லாஹ் எப்படி ஏற்றுப்பான்? அல்லாவை தவிர அல்லாவுடைய படைப்புகள் மீது வந்து நீ வந்து கவனம் செலுத்தக்கூடாது. நான் உன்னை யாசகம் கேட்டு வர சொன்ன காரணம் எதுக்குன்னா, உன்னை பரிபக்குவப்படுத்த தவிர உன்னை வந்து ஆதாயம் பெறுவதற்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அவங்க, நீ இன்னும் ஒரு வருடம் போய் மன்னிப்பு கேட்டுவா மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் ஒரு வருடம் போய் மக்கள்கிட்ட அழுது அழுது மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாம் நம்மளோட ஆளுநராக இவங்கள அப்படின்ட்டு மெய் சிலிச்சு போகிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மனிதருக்கு மன்னிப்பு கொடுத்துட்றாங்க. அவங்க திரும்பி ஜுனைத் ரஹமத்துல்லாட்ட வராங்க. எனக்கு வந்து என்னுடைய மக்கள் வந்து மன்னிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ திரும்ப ஜுனைத் ரஹமத்துல்லா சொல்கிறாங்க, இன்னும் ஒரு வருடம் போய் நீங்கள் யாசகம் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. திரும்பவும் இவங்க போய் யாசகம் கேட்டு போகிறாங்க. அந்த மக்கள் இப்போ தாராளமாக அவங்களுக்கு யாசகத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு திரும்பி ஜுனைத் ரஹமத்துல்லாட்ட வராங்க. நான் ஒரு வருஷம் யாசகத்தை முடிச்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ஜுனைத் ரஹமத்துல்லா கேட்குறாங்க, ஷிப்லியே நீ இப்போ உன்னை வந்து எந்த மாதிரி நீ உணர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஷிப்லி ரஹமத்துல்லா சொல்கிறாங்க, நான் இறைவனிடத்தில் இறைவனுடைய படைப்புகளிலே மிகவும் தாழ்ந்தவளாக என்னை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை ஜுனைத் ரஹமத்துல்லா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் ஜுனைத் ரஹமத்துல்லா அவங்க ஷிப்லி ரஹமத்துல்லாவுடைய கரம் பிடிச்சி அவங்களுக்கு தீட்சை வழங்குறாங்க. இதன் பின்னே ஜுனைத் ரஹமத்துல்லா அவங்களுடைய காலடியில் உட்காந்து ஆன்மீக கல்வியை அவங்க கற்றுக்கிட்டே வராங்க. அவங்க அதிகமாக ஆன்மீகத்தை வளர்த்துட்டே போகிறாங்க. இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. இதை ஜுனைத் ரஹமத்துல்லா அவங்க நன்று பார்க்குறாங்க. ஒரு நாள் ஜுனைத் ரஹமத்துல்லா அவங்க ஷிப்லி ரஹமத்துல்லா நோக்கி கேட்குறாங்க, எவன் ஒன்றை தேடுகின்றானோ அதை அவனே பெறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஷிப்லி ரஹமத்துல்லா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எவனுக்கு ஒன்று கிடைக்க பெறுமோ அதை அவனே தேடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தையில் தாம் கூறியதை விட தம் மாணவன் கூறிய கருத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆசான் வியந்து போகிறாங்க. ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய நஃப்ஸை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. இன்னும் அதனால் தன்னைத்தானே துன்புறுத்தக்கூடியவர்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க. இன்னும் சில பொழுது நடுங்கும் குளிரில் தண்ணீர் இறங்கி மணிக்கணக்காக அல்லாஹ்வை திக்ர் செஞ்சவங்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க. இன்னும் இரவு முழுவதும் கண் விழித்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து, இதற்காக நீங்கள் இரவு முழுவதும் கண் விழித்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் கூறினார்கள், இறைவன் என்னை நோக்கி உறங்குகின்றவன் கரிசனம் இல்லாதவன், கரிசனம் இல்லாதவன் என்னை விட்டு திரையிடப்பட்டவன் என்று கூறினார்கள். எனவேதான் உறங்காது விழித்திருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறேன் என்று மறுமொழி பகிர்ந்தார்கள். இவ்வாறே ஷிப்லி ரஹமத்துல்லாய் அவர்கள் இறைவனின் பாதையில் முழுமையாக வந்தடைந்தார்கள். இன்னும் மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் இறைவனை பற்றி போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சிறுவர்களுக்கு இவங்க வந்து அல்லாஹை பற்றி போதிச்சு, நீங்கள் அல்லாஹ் என்று சொன்னால் உங்களுக்கு கை நிறைய பொன் நாணயங்களை அள்ளித்தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் இறைவனை பற்றி போதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சிறுவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அல்லாஹ் என்ற சொன்னவர்களுக்கு கை நிறைய பொன் நாணயங்களை அள்ளி வழங்கி வந்தார்கள். அந்த அளவுக்கு ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் அல்லாஹ் மீது முஹப்பத்து கொண்டவளாக இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். பிறகு ஒரு நாள் இப்னு முஜாஹித் ரஹமத்துல்லா அவர்கள் தன் மாணவர்களுடன் பள்ளியில் அமர்ந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் வரவே எழுந்து நின்றார்கள். அப்போ மாணவர்கள் ஒருவர், அமைச்சர் வரும்போது கூட தாங்கள் எழுந்து நிற்கவில்லையே, ஏன் ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் வந்தபொழுது எழுந்து நின்றீர்கள் என்று கேட்டாங்க. அதற்கு இப்னு முஜாஹித் ரஹமத்துல்லா அவர்கள் சொல்கிறாங்க, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மதிக்க பெறும் ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டாமா? நேற்றிரவு என் கனவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றம் அளித்து, சுவனவாசிகளில் ஒருவர் நாளை உம்மிடம் வருகிறார் என்று கூறி மறைந்தார்கள். அவர்கள் கூறி சென்ற பின் ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்களே வந்தனர். எனவேதான் நான் அவர்களுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்தேன் என்று கூறினார்கள். இதற்கு பின் இரண்டு நாட்கள் கழித்து எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் முஹாஜித் ரஹமத்துல்லா அவர்கள் கனவில் தோன்றி, சுவனவாசிகள் ஒருவரை நீர் கௌரவித்தீர், அதன் காரணமாக அல்லாஹ் இறைவன் உம்மை சுவனவாசிகள் ஒருவராக ஆக்கியுள்ளான் என்று கூறினார்கள். அப்பொழுது இப்னு முஹாஜித் ரஹமத்துல்லா அவர்கள், யா ரசூலல்லா, அபுபக்கர் ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் சுவனவாசிகளில் ஒருவராக காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
அவர் 80 ஆண்டுகளாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் திக்ரு சலவாத் ஆகிய ஓதிய பின் சூரா தௌபாவில் உள்ள லக்கது ஜாக்கும் என்று தொடங்கும் கடைசி 2 ஆயத்தை ஓதி வருவதால் அல்லாஹாலா அவர்களை சுவனவாசிகள் ஒருவனாக ஆக்கினான் என்று கூறி மறைந்தார்கள். இறை காதலிலே மூழ்கி அவனை தேடி அலைவதையே தங்களின் வாழ்வின் அலுவலாக கொண்டிருந்த ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் இறை காதலிலே தம்மை மறந்து இருந்தார்கள். இதன் பிறகு ஒரு நாள் அவங்க பள்ளியில் தொழுகையை முடிச்சுட்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வழியாக வந்த ஒரு மனிதர் அவரை பார்த்து, அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர எடுக்காதீர்கள், லா இலாஹ இல்லல்லா என்று கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஷிப்லி ரஹமத்துல்லா அவங்க காதலை வாங்காமல் அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மனிதர் திரும்பவும் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறாதீர்கள், லா இலாஹ இல்லல்லா என்று கூறுங்கள் சொல்கிறாங்க. அப்போ ஷிப்லி ரஹமத்துல்லா அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க, லா இலாஹா என்று கூறும் பொழுது என் மூச்சு வெளியேறி நான் இறந்துவிட்டால் நான் இறைவனை மறுத்த நிலையில் காஃபிராக இறந்து விடுவேன். அதன் அச்சத்தின் காரணமாகவே அவ்விதம் கூறாது அல்லாஹ் என்று கூறுகிறேன் என்று மறுமொழி சொன்னாங்க. அதை கேட்டோடனே அந்த மனிதர் வியப்புற்று அண்டியிலிருந்து அவர்களும் அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர எடுக்க ஆரம்பித்தார்கள். பிறகு மற்றொரு தடவை வந்து அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா அக்ரமுல் அக்ரமீன், அதாவது வல்லலுக்கெல்லாம் வல்லல் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஷிப்லி ரஹமத்துல்லா அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அல்லாஹ் அப்படின்ட்டு பதில் அளிக்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஷிப்லி ரஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க, வல்லல் என்றால் ஒருவன் செய்த பாவத்தை மன்னிப்பவன், ஆனால் வல்லலுக்கு வல்லலோ அதே பாவத்தை செய்த ஏனையோரையும் தான் முன்னவனையும் மன்னித்ததன் காரணமாக மன்னிப்பவன். இது அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அந்த மனிதர் திரும்பவும் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு. அதற்கு ஷிப்லி ரஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாவத்தை மன்னித்தவன் அல்லாஹ், அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கும், அதாவது அவர்களின் போன்று கோதுமையை தின்று கொண்டிருக்கும் அவர்களின் மக்களையும் மன்னித்து கொண்டுள்ளனவா இருக்கான். அதன் காரணமாக அக்ரமுல் அக்ரமீன் அப்படின்ற அந்த சொல்லு அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது அப்படின்னு ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் கூறுறாங்க. இவ்வாறு ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் அல்லாஹ்வின் மீது முஹப்பத் கொண்டிருந்தாங்க. அப்போ ஷிப்லி ரஹமத்துல்லாவுடைய புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகுது. இதை பார்த்துட்டு இருந்த இப்னு பஷார் அப்படின்ற ஒரு மனிதர் ஷிப்லி ரஹமத்துல்லா உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படின்ட்டு அவங்கள சோதிச்சு பார்க்கறதுக்காக போகிறாங்க. போய் ஷிப்லி ரஹமத்துல்லாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா ஒருவரிடம் 5 ஒட்டகம் இருக்குது, அவங்க எவ்வளோ ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஷிப்லி ரஹமத்துல்லா அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த அந்த மனிதர் இவங்களுக்கு விடை தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஷிப்லி ரஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க, ஷரியத்தோட அடிப்படையில் அவங்க ஒரு ஆட்டை வந்து ஜக்காத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய கோட்பாட்டின்படி 5 ஒட்டகத்தையுமே அவங்க ஜக்காத்தை வழங்கிட வேண்டும் அப்படின்னு ஷிப்லி ரஹமத்துல்லா சொல்கிறாங்க. இதை கேட்டவனையே அந்த மனிதர் வியந்து போகிறாங்க, என்ன நீங்களே சொல்கிறீங்களா இல்லை ஏதாவது இமாமை பின்பற்றி இந்தமாரி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஷிப்லி ரஹமத்துல்லா சொல்கிறாங்க, நான் என் மனம் போன போக்கில் சொல்லவில்லை, என் இமாமை பின்பற்றி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் கேட்குறாரு, அந்த இமாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஷிப்லி ரஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களே, இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களின் சொத்து அனைத்தையும் செலவழித்த அவர்கள் தபூக் போரின் போது தங்கள் எஞ்சியிருந்த உடைமைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து வைத்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் குடும்பத்தினருக்கு ஏதேனும் விட்டு வைத்து வந்தீர்களா என்று கேட்ட பொழுது, ஆம், அல்லாவையும் அவனுடைய தூதரையும் விட்டு வைத்து வந்துள்ளேன் என்று கூறினார்கள். அதை கேட்டு அந்த மனிதர் வாயடைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போ ஷிப்லி ரஹமத்துல்லா அவங்க மீது இருந்த வெறுப்பு மதிப்பாக மாறி ஷிப்லி ரஹமத்துல்லாவுடைய காலடியில் உக்காந்து அவங்களும் இல்மை கற்றுக்கிறாங்க. இதே போல் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர்களாக ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செலவழித்து கொண்டிருந்தார்கள். பிறகு ஒரு நாள் ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் தங்களை 40 மாணவர்களை நோக்கி, இறையச்சம் உள்ளவர்களுக்கு இறைவன் உணவுக்காக ஒரு வழி ஏற்படுத்துகிறான், அவர்கள் அறியாவண்ணம் அவர்களுக்கு உணவளிக்கிறான், இறைவன் மீது தவக்குள் வைக்கும் அவர்களுக்கு இறைவன் போதுமானவன் என்ற இறை திருவசனத்தை ஓதி விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை கேட்ட அந்த மாணவர்கள் எல்லாரும்
இறையாறு மீது முழு நம்பிக்கை கொண்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து உண்ணாது உறங்காது மூணு நாள் அல்லாஹுடைய தியானத்திலே இருக்காங்க. நான்காவது நாள் ஆகுது, அப்போ வந்து சிபிலிராமத்தில் அவங்க சொல்கிறாங்க, உணவை தேடி நீங்கள் போங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான், ஆனால் நீங்கள் யாருடைய கையை ஏந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ எல்லா மாணவர்களும் கலைஞ்சு போகிறாங்க. அதில் ஒரு மாணவர் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க உணவை தேடி போயிட்டுருக்கும் போது மயக்கம் முற்று கீழே விழுகிறாங்க. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு மருத்துவர் வந்து அவங்கள பரிசோதித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நோயுமே இல்லை. அப்போ வந்து அந்த மருத்துவர் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, இவங்களுக்கு தேவையானது மருந்தல்ல உணவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்ட்ட இருந்த காசை எடுத்து உணவு வாங்கிட்டு வர சொல்லி அவங்க முன்னாடி வந்து உணவு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க உணவை பார்த்துட்டு அந்த மாணவர் சொல்கிறாரு, எனக்கு கொடுத்துட்டீங்க, ஆனால் என்ன மாரி இன்னும் 39 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு யார் உணவு கொடுப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மருத்துவர் வந்து உடனே தன் கையில் இருந்த பணத்தை எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீங்கள் போய் உணவை வந்து வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி போய் பார்க்குறாங்க, இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லை போய் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் பின்னாடி போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த மாணவர் உடனே ஓடி போய் ஷிபிர் அஹமத்ல அவர்களை நோக்கி சொல்கிறாங்க, எனக்கு இந்தமாரி ஒரு கிறிஸ்தவர் மருத்துவர் வந்து பணம் கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் உணவு வாங்கி சாப்பிட சொல்லி அப்படின்னு. அப்போ ஷிபிர் அஹமத்ல அவங்க சொல்கிறாங்க, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிறிஸ்துவருக்காக அல்லாஹ்விட்ட துவா செஞ்சுட்டு காசில் உணவு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்களாம் அந்த மாணவர்கள் போய் காசை கொடுத்து உணவு வாங்கிட்டு அந்த கிறிஸ்தவ மருத்துவருக்காக அல்லாட்ட துவா கேட்குறாங்க. என்னென்னா, யா அல்லா இந்த கிறிஸ்தவ மருத்துவருக்கு ஹிதாயத்தை தருவாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உணவு சாப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த கிறிஸ்தவர் மருத்துவர் உடனே ஷிபிர் அஹமத்தில் அவங்க முன்னாடி வந்து நின்று அவங்களுடைய கரத்தை பிடிச்சி இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்படி ஷிபிர் அஹமத்தில் அவங்களுடைய ஞானம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நேரமும் அவங்க கல்வியை வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்றி வச்சுட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஷிபிர் அஹமத்தில் அவங்களுடைய உடல் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கு. அந்த செய்தி அமைச்சருக்கு தெரியுது. அவங்க கலீஃபாகிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ கலீஃபா அவங்களுடைய சொந்த மருத்துவரை அனுப்பிச்சு ஷிபிர் அஹமத்தில் அவங்களுடைய உடலை பரிசோதிக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவர் வந்து ஷிபிர் அஹமத்தில் அவங்களுடைய உடலை வந்து பரிசோதிக்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு, தங்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு மனித இறைச்சி தேவைப்பட்டிருந்தாலும் நான் அதனை மகிழ்ச்சியுடன் என் உடலிலிருந்து அறுத்து கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷிபிர் அஹமத்தில் சொல்கிறாங்க, எனக்கு தேவையானது அது இல்லை அப்படின்றாங்க. அப்போ அந்த மருத்துவர், அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஷிபிர் அஹமத்தில் கேட்குறாங்க, நீர் உம்முடைய பூ நூலை அறித்தறிவது தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மருத்துவர் அந்த நிமிஷமே அந்த பூநூலை அறுத்தெறிஞ்சு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவுறாங்க. இந்த செய்தி கலீஃபாவுக்கு போகுது. இப்போ கலீஃபா வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகி கலீஃபா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, என்னென்னா, நான் அவருக்கு சிகிச்சை செய்ய அனுப்பினேனா அல்லது அவர்களிடமிருந்து சிகிச்சை பெற அனுப்பினேனா என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கலீஃபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த மருத்துவர் இஸ்லாத்தை தழுவிட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த கலீஃபா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இறைநேச செல்வர் அபுபக்கர் ஷிபிர் அஹமத்லா அவர்கள் 87 ஆண்டு காலம் இவ்வுலகில் வாழ்ந்து இறுதியாக இறைவனை அடையும் காலம் வந்து சேர்ந்தது. அவர்களை பீடித்த நோயின் கொடுமையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது. ஒரு வெள்ளியன்று அவர்களுக்கு சிறிது உடல் நலம் ஏற்பட்டு போல் தோன்றிய பொழுது அவர்கள் தன் சீரர் ஒருவரை துணையுடன் பள்ளிக்கு சென்றார்கள். அப்போ பள்ளிக்கும் போகும் வழியில் அபுபக்கர் ஷிபிர் அஹமத்லா அவங்க ஒரு மனிதரை பார்த்து, நாளை உம்முடைய உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் ஜும்மா தொழை முடிச்சுட்டு அவங்க வீடு திரும்புகிறாங்க. வீடு திரும்பி நைட் ஆகுது, அவங்க தூங்கவே இல்லை. நோய் வந்து அதிகமாக ஆகிட்டே போகுது. அவங்க தூங்காமல் படுக்கையில் திரும்பி திரும்பி படுக்கிறாங்க. அப்போ இறைவனை நோக்கி ஒரு கவிதை சொல்கிறாங்க, என்னென்னா, இறைவனே, உன் அழகு திருமுகமே எங்களின் அடைக்கல பூமியாகும். ஒவ்வொருவரும் தாங்கள் தங்களின் சாதனைகளை கொண்டு வரும் அந்நாளில் எங்களின் சாதனை உன்னுடைய தரிசனமே அன்றி வேறில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமைதி நிலவியது. அது முடிவில்லா அமைதியின் துவக்கமாக இருந்தது. அப்போது ஒருவர் அவர்களை நோக்கி, தங்கள் நிலை எவ்வாறு உள்ளது என வினவினார்கள். அதற்கு அவர்கள், நான் என் நேசனை அடைந்து விட்டேன் என்று கூறி கண்களை மூடிக்கொண்டார்கள். இந்நாள் இல்லாஹி வைன்னா இலஹி ராஜியூன். இது ஹிஜ்ரி 334 ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறை 27 வெள்ளிக்கிழமையாக நிகழ்ந்தது. அவர்களை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் வைகரியில் துவங்கப்பட்டன. அவர்களின் மாணவர்கள் ஒருங்கு சேர்ந்து அவர்களை முன்தினம் ஜிம்மா தொழுக அழைத்து சென்ற தன் சகாவிடம் ஒருவரின் முகவரியை கொடுத்து அவரை போய் குளிப்பாட்ட அழைத்து வருமாறு கூறினர். அவர் அந்த முகவரியில் சென்று கதவை தட்டி சலாம் கூறிய பொழுது அவர் பதிலிறைக்காமல் கதவை திறந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, அதற்கு முன்தினம் ஜும்மாவுக்கு சென்ற பொழுது வழியில் எதிர்பட்ட அவரேதான்.
கதவை திறந்ததும் அவர் கேட்ட முதற் கேள்வி, ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் இறந்து விட்டார்களா என்பதே. ஆம், அவர்களை குளிப்பாட்டி கஃபனிடவே தங்களை அழைக்க செல்ல வந்தேன் என்று பதில் கூறின மாணவர்கள் மீண்டும் அவரை நோக்கி, ஷிப்லி ரஹமத்துல்லா அவர்கள் இறந்துவிட்ட செய்தி தங்களுக்கு எவ்வாறு தெரிய வந்தது என்று வியப்புடன் கேட்டார்கள். அதற்கு அவர், அவர்களை சற்று முன் கனவில் கண்டேன், நான் இறந்துவிட்டேன், என்னை வந்து குளிப்பாட்டி கஃபனிட்டு நல்லடக்கம் செய்யும், அது நீர் எனக்கு கடன்பட்ட தொகைக்கு பிரதியாக ஆகட்டும் என்று கூறி மறைந்தார்கள். இதன் பின் அவர்களின் அடக்க சடங்குகள் துரிதமாக செய்யப்பட்டன. அவர்களின் பொன்மேனி பாக்தாதில் உள்ள இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அவர்களின் அடக்க இடத்திற்கு அண்மையில் உள்ள புனித பூமியில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ், நம்மளும் அபுபக்கர் ஷிப்லி அவர்களை போன்று அல்லாஹ் என்ற திக்கரை அதிகமாக ஓதக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவளாக என் உரைக்கு திரையிடுகிறேன். தம்மத் பிஹைர் வாயிர் ஆகிர் தவான ரபில் ஆலமீன்.